வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது வில்லேஜ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் பற்றின தகவல். என்ன அப்படின்னா, இது வந்து ரிசல்ட் அப்படின்றது மாவட்ட வாரியாக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதை ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக வந்து டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு கேண்டிடேட்டுக்கும் தனியாக கால் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் செலக்டட் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிவிட்டு அவங்கள வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான தகவல் நமக்கு கிடைச்சது. நம்மளும் வீடியோவாகவே போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து டிஸ்ட்ரிக்டில் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வெப்சைட்லேயே அப்டேட்டும் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் மேபி வராமல் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்குமே வெப்சைட் அப்படின்றது, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டுக்கோங்க, .nic.in அப்படின்றதான் வெப்சைட். ஸோ என்ன கரூர்னா கரூர் .nic.in, திருச்சினா திருச்சி .nic.in அப்படின்றதான் வெப்சைட், நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட். அதில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிசல்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருந்துச்சுனாலும் உங்களோட டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற நியூஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் உங்கள் டிஸ்ட்ரிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணாலும் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.